கோப்பியம் உண்மையும் பின்னணியும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக பல்வேறு பதவிகளை வகித்து வந்த நபரும் தற்போது காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வந்த ஆறாமுதன் அப்படிங்கிறவரை கூலிப்படையினர் வெடிகுண்டு வீசியும் அறிவாளால வெட்டியும் கொலை செய்த கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். தாம்பரத்தை அடுத்த வண்டலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆறாமுதன். இவர் திமுக காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வந்தார். அதே போல வண்டலூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவராகவும் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவராகவும் இருந்திருக்கிறார். இதுவரை கட்சி பணிகளில் மும்முரம் காட்டி அப்பகுதிகளில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வண்டலூர் பகுதியில் ஒரு அசைக்க முடியாத திமுக கோட்டையை கட்டியிருக்கிறார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வந்துள்ளனர். மேலும் வண்டலூர் ரயில்வே மேம்பாலம் அருகில் படப்பை செல்லும் பிரதான சாலையில் காஞ்சிபுரம் எம்பி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டிருந்த புதிய பேருந்து நிறுத்தத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கும் ஏற்பாடுகளையும் முதல்வரின் பிறந்த நாளன்றி அதனை திறப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வந்திருக்கின்றனர். இதற்காக சம்பவத்தன்று மாலை அவருடைய காரில் அங்கு சென்றிருக்கிறார். அப்போது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மற்றும் கார் ஒன்று அங்கு வந்து நின்றுள்ளது. பின்னர் அதிலிருந்து இறங்கிய ஒரு கும்பல் சற்றும் எதிர்பார்க்காத நிலையில் ஆறாமுதன் வந்த காரின் மீது நாட்டு வெடிகுண்டை வீசி இருக்கின்றனர். அந்த காரின் கண்ணாடி நொறுங்கி உள்ளே இருந்த ஆறாமுதனின் மீது கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இதனால் நிலை குலைந்து போன அவர் அங்கிருந்து தப்பிக்க முயன்று காரில் இருந்து கீழே இறங்கியுள்ளார். அப்போது அந்த கும்பல் அவரை சுற்றி வளைத்தது, அறிவாளால் சரமாரியாக வெட்டியது. இதில் அவருடைய இடது கை துண்டாகி போனது. இந்நிலையில் துடிதுடித்தபடியே இரத்த வெள்ளத்தில் சாலையில் சரிந்த ஆறாமுதனை அப்படியே விட்டுவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பித்து அருகில் இருந்த ஒரு காரில் ஏறி தப்பிச் சென்றது. பின்னர் உடல் முழுவதும் பலத்த வெட்டு காயங்களுடன் இடது கை துண்டான நிலையில் சாலையில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார் ஆறாமுதன். இதனையடுத்து இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வண்டலூர் ஓட்டேரி போலீசார் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் வண்டலூர் பகுதியில் கட்சி பிரமுகர்கள் குவிந்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவின்படி தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தேடி வந்தனர். மேலும் ஆறாமுதனின் உடல் அன்று இரவே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு மறுநாள் காலையிலேயே தகனம் செய்யப்பட்டது. இதனால் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பல இடங்களில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நிறுத்தப்பட்டது. சில வாரங்களாக தாம்பரம் மாநகர காவல் பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முதல்ல வந்துட்டு பள்ளிக்கரணியில் 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கொலை வந்துட்டு நடத்தப்படுகிறது. அதன் பிறகு வந்து குன்றத்தூரில் சமீபத்தில் ஒரு மிக முக்கிய பிரமுகர் வண்டலூர் பகுதியில் அந்த பிரிட்ஜுக்கு கீழேயே கிட்டத்தட்ட பட்ட பகல் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஒரு பொறுப்பில் உள்ள மிக முக்கிய பொறுப்பில் உள்ள நபரை வந்துட்டு கூலிப்படையா இல்லை வந்துட்டு போதை சம்மந்தப்பட்டவங்களா முன்பகையா அப்படின்றதெல்லாம் தாண்டி அது காவல்துறை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட இது ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனால் காவல்துறையும் வந்துட்டு இந்த கடந்த இந்த வருடத்தில் மட்டுமே தாம்பரம் பகுதியிலேயே 3 என்கவுண்டர் பண்ணி அந்த ரவுடிங்களை வந்து அது அந்த சம்பவத்தில் அவ்வளோ ஒரு அதிரடி காவல்துறை காட்டினால் கூட இன்னமும் அவங்க அடங்கியிருக்காங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்துட்டு தாம் அதாவது நார்த் மெட்ராஸு மற்ற பகுதிகளில் போகும்பொழுது ஒரு பயமாக இருக்கும் அப்படின்ற சூழ்நிலையை தாண்டி இப்போ குறிப்பாக தாம்பரம் பகுதியை வந்து பயப்படுற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. காரணம் வந்து பட்ட பகலில் மிக முக்கிய பிரமுகர் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியில் அவங்க பவரில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கும் நபரையே ஈஸியாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா சாதாரண மனுஷங்களுக்கு என்ன நம்ம வெளியில் போக முடியுமான்ற ஒரு பயத்தை சாதாரண ஒரு சக மனுஷனுக்கு சைக்காலஜிக்கலாக அந்த ஒரு பயம் வர்றது ஒரு காரணம் தான். விடிந்தால் தமிழக முதல்வரின் பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால கட்சியினர் பலரும் பலவிதமான முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படித்தான் வண்டலூரில் கட்டியிருக்கக்கூடிய புதிய பேருந்து நிறுத்தத்தை திறப்பதற்கான முன்னேற்பாடு பணிகளை மேற்கொண்டு இருந்திருக்கிறாங்க. காட்டாங்குளத்தூர் திமுக ஒன்றிய செயலாளரான ஆறாமுதன் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கிறார். இந்த நேரத்தில் தான் அங்கு வந்த கூலிப்படையினர் இவர் மேலே கொடூரமான வெடிகுண்டு தாக்குதலை நடத்தினாங்க. சரி, இவ்வளவு கொடூரமான கொலைக்கு காரணம் என்ன, இதை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கொலையாளிகள் குறித்து பல சந்தேகங்களுக்கு மத்தியில் நேற்று முன்தினம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆறாமுதனை கொலை செய்ததாக கூறி ஓட்டேரியைச் சேர்ந்த முனீஸ்வரன், மண்ணிவாக்கத்தைச் சேர்ந்த சத்தியசீலன், அவினாசியைச் சேர்ந்த சம்பத்குமார் மணிகண்டன், திண்டுக்கல்லைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் ஆகிய 5 பேர் சரணடைந்தனர்.
பின்னர் இவர்கள் அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி 4 பேர் கோபி சிறையிலும் 17 வயதான சிறுவன் செங்கல்பட்டு இளம் சிறார் நீதி குழுமத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்துட்டு வடசென்னையில் நிறைய நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தாம்பரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொலை சம்பவம் வந்து தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்குது, அடுத்தடுத்து நடந்து வந்துட்டுருக்குது. அதில் நிறைய பெரிய ஆளுங்கள்லாமே அதில் இன்வால்வ் இறந்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் வந்து உள்ள கேஸில் வந்து இன்வால்வ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா சிறார் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. இதில் வந்து பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா சிறார்கள், சிறார்களுடைய குடும்பங்கள் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. சட்டங்கள் இருக்குது சிறார்களுக்குன்னு சொல்லிட்டு, பிலோ த ஏஜ் ஆஃப் 16 அண்டு பிலோ த ஏஜ் ஆஃப் 18, அதாவது ஆண்களுக்கு வந்துட்டு 16 வயது குறைவான நபர்களும் பெண்களுக்கு வந்துட்டு 18 வயது குறைவான நபர்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிறார்கள்னு சொல்கிறாங்க அந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000 படி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறார்கள் வந்து வயதை காரணம் காட்டி அவங்கள வந்து குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுத்துகிறாங்க. அதனால் பெரும்பாலான சிறார்கள் என்னன்றாங்கன்னா அவங்களுக்கு ட்ரெயின் அப் ஆகி ஒரு 2 வருஷம் கடுமையான தண்டனைகள் கிடையாது. உங்களுக்கு தெரியும் சிறார்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்து குழந்தைங்கன்றது கன்சிடரேஷன்லேயே அவங்கள வச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு பெரும்பான்மையாக வந்துட்டு தண்டனைங்கிறதே கிடையாது, மினிமம் 1 இயர் அதாவது 6 மந்த்னு கொடுத்துட்டு பள்ளிகளுக்கு அமுச்சு அங்கே வந்து அவங்க ப்ரமோட் ஆகி வெளியில் வராங்க. அப்படியே அவங்க வெளியில் வந்தாலும் வந்துட்டு திரும்பவும் அதே இன்சிடெண்ட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க மனநிலை வந்துட்டு மாற மாட்டேது. ஸோ அவங்கள வந்துட்டு வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அதில் வந்து இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக இருந்தது அப்படின்னா அவங்கள அதில் இன்வால்வ் பண்ணுறதை வந்து நிறுத்துவாங்க. என்னோடய கருத்து என்ன அப்படின்னா அந்த பிலோ த ஏஜ் 18லேருந்து 16 குறைச்சாங்க, அதையே வந்துட்டு இன்னும் கடுமைப்படுத்தி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னாங்கன்னா குழந்தைகள் அப்படிங்கிறவங்க இந்த இன்சிடெண்ட்டில் ஈடுபட மாட்டாங்க. இதற்கிடையில் இதுகுறித்து விசாரணையில் இறங்கிய போலீஸார் வண்டலூர் பகுதியில் நடைபெறும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் குறித்து ஆறாமுதன் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து வந்ததாலும் இதில் பாதிக்கப்பட்ட ரவுடிகள் அவரை கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். அதில் வண்டலூர் ஊராட்சி துணைத்தலைவர் கவிதா சத்யநாராயணன் என்பவருக்கு சமீபத்தில் கொலை மிரட்டல் வந்த நிலையில் அதில் தொடர்புடைய ரவுடிகளை கைது செய்ய ஆறாமுதன் காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் இதில் தொடர்புடைய ரவுடிகள் கூட்டு சேர்ந்து கொலை செய்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிப்பதாக கூறப்படுகிறது. அத்தோடு கூடவே தற்போது புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடைகள் ஒதுக்குவது, நிலம் வாங்குவது, விற்பனை செய்வது போன்ற பண பேரங்கள் மற்றும் கட்சியில் பதவி வாங்க விரும்பிய சிலரோடு நடந்த பரிவர்த்தனைகள் பின்னணியில் கொலை நடந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் கட்சியினரோ வண்டலூர் பகுதிகளில் அதிகரித்து வந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடும் சமூக விரோதிகள் குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து குற்றங்களை தடுத்து வந்ததாலேயே பாதிக்கப்பட்டவர்கள் கூட்டு சேர்ந்து அவரை கொலை செய்திருக்கலாம் என்று சந்தேகம் இருப்பதாகவும் போலீசாரே ரவுடிகளிடம் அவரை காட்டி கொடுத்து விட்டதாகவும் ஆறாமுதனின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுவதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் கொலைக்கார கூலி படையினரின் பிடியில் சிக்கி மக்கள் அச்சமின்றி நிம்மதியாக வாழ்வதற்கு தகுதியற்றதாக மாறிவரும் செங்கை மாவட்டத்தை போலீசார் காப்பாற்றுவார்களா அல்லது கை கட்டி தொடர்ந்து வேடிக்கை பார்ப்பார்களா என்பதை இன்னும் பல குற்றச்சம்பவங்கள் நடக்கும் வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வண்டலூர் காட்டாங்குளத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் ஆறாமுதனின் கொடூரமான கொலைக்கு காரணமாக பல யூகங்கள் இருந்தாலும் கூட சரண் அடைஞ்சிருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தை அடுத்து தான் இந்த கொலைக்கான முகாந்திரம் நமக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கு முன்னாடி இதே பாணியில் நடந்த திமுக பிரமுகர் விஜயராஜ், அதிமுக கவுன்சிலர் அன்பரசு, ஊரப்பாக்கம் திமுகவை சேர்ந்த ஜிஎன்ஆர் குமார் இவங்களுடைய கொலையை அடுத்தும் கூட நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் தொடர்றது போலீசாரின் அலட்சியம் அப்படிங்கிறத ஏன் கை கட்டி அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் நமக்கு புரியல. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்.